ஜேகேஸ் டெய்லி எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்பி கார்ன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான். இதுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு வந்து ஃபைனலாக அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் இல்லாட்டி வடைசட்டியில் வந்து கார்ன் கர்னல்ஸ் வந்து வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு 2 கப்பு ஸ்வீட் கார்ன் வந்து போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி இந்த மாதிரி நல்லா ரோல் பாயிலுக்கு வரட்டும், வந்த பிறகு ஸ்வீட் கார்ன் போட்டு வேக வைக்கிறோம். இது எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் திக்னஸ் ஆகும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓவராக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆஃப் குக்கடாக இருந்தாலே போதும். தண்ணியோட நிறம் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் அடர்த்தி இதாகும். ஸோ அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அடுத்து வந்து மாவு போட்டு பரட்ட போகிறோம். கார்ன்ஃப்ளாரும் அரிசி மாவும் சேர்த்து பரட்ட போகிறோம். ஓவராக வந்து ட்ரை பண்ணிடாதீங்க, தண்ணியை வடிச்சிட்டு லைட்டாக அதில் ஈரப்பதம் இருக்கட்டும். ஓவராக ஈரப்பதம் இருந்தால் மாவு போட்டு பரட்டும் போது நிறைய மாவு தேவைப்படும், லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த மாவு வந்து கோட் ஆகும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கார்னில் வந்து கோட் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளற போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கோட் பண்ணணும், கோட் பண்ணால் தான் நம்மளுக்கு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். எக்ஸஸாக மாவு இருந்தால் நீங்கள் ஜலிச்சுக்கோங்க, ஜலிச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் மாவு இருந்தால் அது போயிடும், திரி திரியாக இருக்காது. நல்லா இந்த மாதிரி கார்ன் மேலே மாவை வந்து கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து திருப்பி வடைசட்டியில் எண்ணெய் தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு சேர்த்து சூடு பண்ணிட்டோம். நல்லா எண்ணெய் சூடான பிறகு கார்ன் கோட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அரிசி மாவு சோள மாவுலாம் போட்டு அதை வந்து இப்போ பொரித்து எடுக்க போகிறோம். கார்ன் பொரிக்கும் போது ஒன்று நிலவில் வச்சுக்கோங்க, இந்த கார்ன் வந்து மேலே எலும்பி வரும்போது அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வந்து பயங்கரமாக வந்து எண்ணெய் வந்து தெரிக்க ஆரம்பிக்கும். ஸோ புதுசாக பொரிக்கிறீங்கன்னா வந்து அது ஒரு டிப் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து எண்ணெய் உங்கள் மேலாம் தெரிக்கும், கானும் தெரிக்கும். இந்த அளவுக்கு கார்ன் வந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். ஸோ இந்த பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா கார்ன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க, அப்படியே மொத்த மொத்தமாக போட்டுறாதீங்க, அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ நீங்கள் அப்படியே உதிர்த்து போடுங்க. ஸோ பொரிச்சு வச்சுருக்க கார்னில் ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு. ஆல்ரெடி வந்து கார்ன் கோட் பண்ணும் போது வர போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் குமின் பவுடர் 1/4 டீஸ்பூன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான், உங்களுடைய டேஸ்ட் பட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆனியன்ஸ் ஃபைனாக சாப் பண்ணி வந்து வச்சுருக்கேன், ஆனியன்ஸும் கோரியண்டர் லீவ்ஸும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டு சர்வ் பண்ணால் நம்மளுடைய கிறிஸ்பி கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடும். திருப்பியும் சொல்கிறேன், பொரிக்கும் போது அது கரெக்டாக கார்ன் வந்து மேலே எழும்பி வரும்போது ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, ஐ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடாதீங்க, கார்ன் பயங்கரமாக எண்ணெய் தெரிக்கும், ஓவராக ஸ்ப்ளிட் ஆகும், மேலே ஆயிலெலாம் படும். ஸோ அது முக்கியமாக புதுசாக செய்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுட்டு செய்யுங்க பொரிக்கும் போது. ஸோ நம்மளுடைய கிறிஸ்பி கார்ன் ஃப்ரை வந்து ரெடி. கார்ன் போட்டுட்டு மேலே எலும்பி வரும், எண்ணெயில் நீங்கள் போட்ட பிறகு மேலே எலும்பி வரும், எலும்பி வந்த பிறகு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க, ஏன்னா ஃபஸ்ட்டே கம்மி பண்ணிட்டீங்கன்னா கார்ன் வந்து சட்டுன்னு புரியாது. ஸோ கரெக்டாக மேலே எலும்பி வரும்போது ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆயில் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.